ஓகே. என்ன போலாம் அண்ணா? சார் போலாம் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக சந்தித்து கலந்துரையாடினோம். இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தோழமை கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அநேகமாக சுமூகமாக முடியும். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் மாவட்ட செயலாளரிடம் இந்த தொகுதி பங்கீட்டினை சுமூகமாக முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார்கள். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களும் அனைத்து மாவட்டங்களிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவதற்கு முடியும். நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் மகத்தான வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இப்போ நீங்கள் தொகுதி பங்கீடு வந்து எப்படி கேட்டிருக்கிறீங்க? உங்கள் வெற்றி சாதகமான இடங்களா, இல்லை அவங்க கொடுக்குற இடங்களா, இல்லை எப்படி இதை பங்கீடானது நடக்கும்? இல்லை இல்லை, ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்ற இடங்கள், ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட இடங்கள், எங்களுக்கு வலுவான வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை பட்டியலிட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கோம். அநேகமாக இன்றைக்கு நாளைக்குள்ளே முடிச்சிருவாங்க, இன்றைக்கு நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில. ஒன்று ரெண்டு இடங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம சொல்லி இங்கே தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சதவீதங்கிற அடிப்படையில் கொடுக்கல. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சில இடங்களில் உள்ளாட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி தொகுதிகள், நாங்கள் பல தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள், அந்த மாதிரியான ஒரு பட்டியல் தயார் பண்ணி அந்தந்த மாவட்டங்களில் கொடுத்துருக்குறோம். மாவட்ட அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில மாவட்டங்களில் முடியும் தருவாயில் இருக்குது, சில மாவட்டங்களில் இன்றைக்கி பேசுகிறத அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மாலைக்குள்ளே அநேகமாக ஒரு இறுதிப்படுத்துகிற நிலைமை என்பது இருக்குது. இல்லை, அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு நகல் இன்னும் கிடைக்கல. அது கிடைச்ச பிறகுதான் அது சமமாகலாம் சொல்ல முடியும். அதாவது நீதிமன்றத்தில் ஓரலாக சொன்னதை பற்றி பத்திரிகையில் ஒரு மாதிரி செய்திகள் வந்திருக்கு. எழுத்துப்பூர்வமான நகல் வந்து இன்னும் யாருக்கும் கிடைக்கல. ஒருவேளை இன்னைக்கு காலை கிடைக்கும் பார்த்தோம். அது கிடைச்ச பிறகுதான் நம்ம எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். அதனால் அதுக்கு முன்னில் ஒன்றும் சொல்லதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அவங்களும் வந்து எழுத்துப்பூர்வமான அந்த உறுதி ஆணையை பெற்றுக்கிட்ட பிறகு அவங்க சொல்லலை. ஓரளவு கோர்ட்டில் சொன்னதை வச்சு அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நாங்கள் இதுதான் சொன்னோம்னு உச்சநீதிமன்றம் இறுதியாக எழுத்துப்பூர்வமான அந்த ஆணை வந்த பிறகு தானே சொல்ல முடியும். அது வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.